லேட்டஸ்ட் படத்தோட டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்களும் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போக முடியும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்துலேருந்து ஒரு 39 காட்சி நீக்கிட்டதா இந்தியன் சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 39 காட்சியிலையும் வன்முறையாக கவர்மெண்ட்டை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் அண்டு ரொம்ப வைலன்ஸாக இருக்கிற சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 காட்சி வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும், 9 காட்சிகள்லாம் வந்து டெரரிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும், மீதி காட்சியெல்லாம் கவர்மெண்ட் அந்த வந்து வைலன்ஸாக இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காட்சியெல்லாம் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியன் சென்சார் போர்டு. ஸோ இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். ஆனால் பீஸ்ட் படத்துலேருந்து 39 காட்சி நீக்கினாலும் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வேகமாக ஃபீல் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிக்கெட்ஸ் அங்கங்கே படத்தை வாங்கிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாங்கலை, ஏன்னா அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் RRR படம் மூடிகிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளாக வாங்கிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் பீஸ்ட் படத்தை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் புக் பண்ணிட்டீங்களாங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இன்னும் வாங்கவே இல்லை படத்தை, வாங்கிட்டானோ நானும் போய் பார்ப்பேன். முடிஞ்சால் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது போன்ற டெய்லி சினிமா அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த நல்ல அப்டேட் எவ்வளோ சந்திக்கிறேன். டாடா பாபா, சி யூ.